இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நண்பர்களே, எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் புதன்கிழமை இரவு. சற்று முன்புதான் அற்புதமான ஒரு ஆவிக்குரிய கூட்டம், பரிசுத்தாவினுடைய நாள், பரிசுத்தாவிக்கான கூட்டம், புதன்கிழமை நம் ஆலயத்திலே ரட்சிப்பின் இரவு என்று நாம் அழைக்கிறோம். இந்த நாளிலே அநேக மக்கள் தேவனுடைய பீடத்தின் மேல் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படி வந்தார்கள். உறுதியாய் நான் நம்புகிறேன், இந்த ஜபத்திலே இன்று இந்த இரவு ஜபத்திலே அநேகர் தேவனோட ஐக்கியத்தை ஏற்படுத்தினார்கள். கண்டிப்பாய் உங்களுக்கும் இது நடப்பது சாத்தியம் என்பதுதான் இன்றைக்கு நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். சராசரியான நாம் இன்றைக்கு தேவனோடு கூட அனுபவத்தை ஏற்படுத்த முடியுமா? நண்பர்களே, அக்காலம் தொடங்கி இந்த நாள் வரை கர்த்தருடைய விருப்பம் அதுதான். ஆண்டவர் நம்மை விட்டு தூரமா இருக்க விரும்பல, நம்ம ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் இருக்க விரும்பல, நம்மை கண்டும் காணாதவராய் கர்த்தர் இருக்க விரும்பல. உண்மையில கர்த்தர் அப்படி இருப்பதில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்னை வந்து கைவிட்டுட்டார், ஆண்டவர் வந்து என் கஷ்டத்தை பார்க்கல, இல்ல எங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யறதுக்காக. எல்லா கேள்வி, எல்லா வார்த்தை, எல்லாவற்றை கர்த்தர் கவனிக்கிறார். ஆனால் நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா நண்பர்களே? கர்த்தர் வெறும் வார்த்தையினாலே உந்தப்படுகிறவர் அல்ல. நீங்க மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், வார்த்தை தேவனை செயல்பட வைக்காது. எந்த அளவு நிஜம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. என்ன அர்த்தம்? அநேகர் தன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது நினைச்சு கோபப்படுறார், இல்ல ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு நினைச்சு எதிர்ப்படைகிறார், சலிப்படைகிறார். அந்த கோபத்தை இன்னொருத்தர் மேல காமிக்கிறாங்க. சில பேர் அவங்க வாழ்க்கையினுடைய கோபத்தை கணவர் மேல காட்டுவாங்க, மனைவியின் மேல காட்டுவாங்க, பசங்க மேல காட்டுவாங்க, முதலாளி மேல காட்டுவாங்க, தொழிலாளி மேல காட்டுவாங்க. அதாவது யாராவது ஒருத்தர், அதாவது அவங்க தோல்விக்கு அவங்க வாழ்க்கை மாறாததுக்கு இவங்க தான் காரணம், இதுதான் காரணம். இது அப்படியே அதிகமாகி கடைசியில கடவுள் மேல, ஆண்டவரே உங்களால தான் என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நீங்க தான் என் வாழ்க்கையை மாத்தல. இந்த மாதிரியான வார்த்தைகள் தேவனை அசைக்காது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. எந்த அளவு உண்மை? இந்த உலக ரீதியா நான் பேசுகிறேன். ஒருத்தர் தவறு செய்யும் பொழுது, ஒரு அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரி அவரை கைது பண்ணும் பொழுது அவர் அந்த அதிகாரி மேல கோபப்படுறார். அப்ப நீங்க நினைக்கிறீங்களா போலீஸ் அதிகாரி அவரை விட்டுட்டு போயிட்டு வர, கோபப்படுறாரு சொல்லி விட்டுட்டு போயிட்டு வர, இல்ல ஒரு கைதிக்கு தண்டனை அறிவிக்கிற நீதிபதி அந்த கைதியினுடைய கோபத்தினால நீதியை மாத்துவாரா? இல்ல. ஆனா நியாயமா நடக்க வேண்டியது என்ன? நீங்க கைதி பண்ணப்படக்கூடாது என்றால் தவறு செய்யக்கூடாது, தண்டனை அனுபவிக்க கூடாது என்றால் சரியானதை செய்யணும். அதேதான் நண்பர்களே தேவனிடத்திலும். அப்போ என்னுடைய கோபத்தினால என்ன மாறப்போகுது? கோபத்தினால இல்லை, ஆனால் உங்கள் செயலால், உங்களுடைய மனம் திரும்புதலால், உங்களுடைய ஒரு தீர்மானத்தினால் நீ கர்த்தரை செயல்பட வைக்க முடியும். மனுஷனுடைய கோபத்தினால தேவன் நீதி வராது, ஆனால் மனுஷன் விசுவாசத்தினால் தேவன் நீதி வரும். மனுஷனுடைய தீர்மானத்தினால் கர்த்தர் உதவி செய்வார். எனவே கோபப்படுறத மாத்துங்க, குறை சொல்றத மாத்துங்க, உங்க வாழ்க்கையினுடைய நிலைமைக்காக புலம்புறத நிறுத்துங்க. ஆசப்பா நான் என்ன செய்யணும்? மிக சரியாய் இதுதான் கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும் ஆண்டவர் என் வாழ்க்கை மாறறதுக்கு, நான் என்ன செய்யணும் இந்த நிலைமையில இருந்து நான் வெளியே வர்றதுக்கு, என்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க எனக்கு உதவி செய்யறதுக்கு? நீங்க ஒருவேளை சொல்லலாம், என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் என்ன செய்யறது? உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். என்ன பாஸ்டர் இருக்கு? ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நண்பர்களே. ஆனால் நீங்க இந்த வார்த்தையை முன் வைக்கணும். மிக சரியாய் திவ்யா வாழ்க்கையில நடந்தது இந்த சாட்சி கேளுங்க. நான் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமா உங்ககிட்ட பேசுவார், நீங்க என்ன செய்யணும், உங்க வாழ்க்கை மாற வேண்டுமானால். எனவே இந்த நேரம் கோபப்படுறதை நிறுத்திட்டு, குறை சொல்றதை நிறுத்திட்டு, சாந்த மனதோட தெளிவோட சாட்சியை கவனிங்கள். கூடுமானால் ஜப ஆவியில் ஆண்டவரே இந்த சாட்சி மூலம் என்னோட பேசுங்க. இந்த ஜப ஆவியில சாட்சியை கவனிங்கள். கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் உங்களோட பேசுவார். நாம் சாட்சி கேட்கலாம் இப்பொழுதே. வணக்கம், என் பேரு திவ்யா.
நாங்கள் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் சுற்றிலும் எங்கள் குடும்பத்தில் சூழ்நிலை பார்க்கும்போது அது சரியான நிலைமையில இல்லை. அதுக்கும் மேலே எனக்கு இருந்த பிரச்சனை வெளிப்புறத்தில் இல்லை, எனக்கு உட்புறத்தில் இருந்தது. எந்த ஒரு வழி நடத்துதலும் இல்லாமல் நான் செய்கிறது தவறு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சும் அது நானே எனக்கு வந்து என்னை வழி நடத்திக்க ஆரம்பித்தேன். எந்த ஒரு வேற ஒரு வழி நடத்துதல் இல்லாத காரணத்தினால அதுக்கும் மேலே நிறைய பேர் மேலே அதிகமாக கோவப்படுவேன். ரொம்ப சோகமாக இருக்க யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். அவங்க என்கிட்ட பேச அவங்களுக்கு விருப்பம் இருக்காது, ஏன்னா அதுக்கான சரியான பதிலை நான் கொடுக்க மாட்டேன். எனக்குள்ளே மிகவும் சோகம் இருந்தது. நான் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி குடும்பத்துலேயும் சரி என்னுடைய உட்புறத்துலேயும் சரி இப்படிப்பட்ட பிரச்சனையை தான் நான் சந்திச்சுட்டு போனேன். நான் ஆலயத்துக்கு ஒரு நபரால் அழைப்பு கொடுத்து ஆலயத்துக்கு அவங்களால கூட்டிகிட்டு வரப்பட்டேன். அந்த இடத்துல எனக்கு நிச்சயமாக எதுவுமே புரியல, அதுக்கும் மேலே எனக்கு எதுவும் பிடிக்கலை, அது மேலே நம்பிக்கை இல்லைன்னு என்ன சொல்ல முடியும். அவங்க சாட்சிகளை அதிகமாக நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் முன்பாக சாட்சி கொடுத்துருக்காங்க, அதை நான் நம்பினதும் இல்லை. எனக்கு தேவை இந்த இடத்துல எனக்கு சந்தோஷம் தேவை, அவ்வளோதான். என்னுடைய சோகம் இருக்கக்கூடாது. நான் சந்திக்கிற பெரிய பிரச்சனையாக எனக்கு அதுதான் இருந்தது. ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு எதுவுமே பிடிக்கலை, புரியலை, நான் அதை நம்பவும் இல்லை. அதற்கு பிற்பாடு நாட்கள் போக போக நம்மளுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்படும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை அவங்க அந்த இடத்துல விளக்கி சொன்னாங்க. அந்த கூட்டம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த இடத்துல நிச்சயமாக உட்புறத்தில் மாற்றம் ஏற்பட முடியும், அதற்கு பிற்பாடு தான் வெளியே இல்லை மாற்றம் ஏற்பட முடியும். முதலாவது உட்புறத்தில் மாற்றம் தேவை, அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நான் பரிசுத்த ஆவியை முதல் தடவையாக கேள்விப்பட்டேன். அதற்கு முன்பாக எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அதற்கு பிற்பாடு நான் அதை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நான் விசுவாசித்தேன். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அநேக சாட்சிகளையும் நான் கேட்டேன். அதையும் பார்க்கலாம், இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, என்னுடைய கவனத்தை ரொம்ப ஈர்த்த ஒன்றாக இருந்தது. அதற்கு பிற்பாடு நான் அதில் முதலீடு செய்ய ஆரம்பித்தேன். எப்படி பரிசுத்தாவியை தேடணும் அப்படின்னு வழி நடத்துதலை தேடி போக ஆரம்பித்தேன். எனக்குள்ள விருப்பம் இருந்தது அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், அது மட்டும்தான் எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு எனக்கு இப்படிப்பட்ட யோசனை இருந்தது. அதற்கு பிற்பாடு அந்த இடத்துல தானியல் உபவாசம் அப்படின்ற ஒரு உபவாசத்தை நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி உபவாசம்னா நம்ம சாப்பிடாம இருக்கணும், தண்ணி கொடுக்காம இருக்கணும், இப்படிப்பட்ட உபவாசம் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது ஆவிக்குரிய உபவாசமாக இருந்தது. இப்போ நம்ம வந்து உபவாசம் இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளுடைய சிந்தனையை தேவனுடைய சிந்தனை மூலமா இணைக்கும்படிக்கு, அவருடைய காரியங்கள் அலுவலாக இருக்கும்படிக்கு, இது போன்ற உபவாசத்தை நான் முதல் தடவையாக கேள்விப்பட்டேன். இதில் என்னுடைய கவனத்தை மிகவும் ஈர்த்தது. நான் இதில் கலந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டேன். ஏன்னா நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வேன், இது ஒரு சிறந்த வாய்ப்பின் எனக்கான வழிநடத்துதல் கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக நான் இந்த தானியல் உபவாசத்தை கலந்துக்கிட்டேன். நான் அந்த தானியல் உபவாசத்துல என்னை உட்படுத்திக்கணும், நான் ஆசைப்பட்டதுல மிகவும் கலந்துக்கணும். ஏன்னா அதுதான் ஒரே வழி நான் தியாகம் செய்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது. நிச்சயமா அந்த அனுபவம் எனக்கு சிறந்த அனுபவமா இருந்தது. ஏன்னா எதையுமே சுலபமா பெற்றுக்கொள்ளும் போது அதற்கான மதிப்பு எனக்கு தெரியாது. ஆனா எப்போ நான் இந்த தானியல் உபவாசத்தை கலந்துக்கிட்டேன்னா அநேக சவால்களை சந்தித்தேன். முன்பு சந்திக்காத எல்லா சவால்களையும் நான் இந்த தானியல் உபவாசத்தை சந்தித்தேன். இது மிகவும் எனக்கு ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் சரியான வழியில இருக்கேன். இதுலதான் இந்த தியாகங்கள் நான் முன்னோக்கி போகும்போது, இந்த கஷ்டமான தருணங்கள் முன்னோக்கி போகும்போது நிச்சயமா நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வேன். அதுதான் எனக்கான எல்லா பதிலுமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல தானியல் உபவாசத்துல நான் முன்னோக்கி போனேன். சிறந்த விதத்துல எதை செய்யினாலும் என்னுடைய சிறந்த விதத்துல நான் அதுல உட்பட்டேன். நிச்சயமா அதன் மூலயமா நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். அதற்கு பிற்பாடு நிச்சயமா எனக்கு என்ன தேவைன்றது எனக்கான சந்தோஷம் மட்டும்தான். அந்த சந்தோஷம் தற்காலிகமான சந்தோஷம் இல்லை. சந்தோஷத்துக்கான உண்மையான அர்த்தத்தையும் நான் அந்த இடத்துல தெரிஞ்சு கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போது எந்த ஒரு சூழ்நிலை கடந்து போனாலும் பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்குற அந்த சந்தோஷம் ஒருபொழுதும் நிறுத்தப்படாது. அதுக்கும் மேலே எனக்கு இருந்த அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கும் நான் பகிர்ந்து கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். இப்போ நான் அந்த முழுமையானதை பெற்றுக்கொண்டனும், அது எனக்குள்ளவே நான் தற்காலத்து வச்சுக்க நான் விரும்பலை, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற நபராக இருந்தேன். நிச்சயமா அந்த சந்தோஷம் என்ன, நான் பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது. சந்தோஷத்துக்கான உண்மையான அர்த்தம், உண்மையான சந்தோஷம் என்ன நான் தெரிஞ்சுக்கொண்டேன். ஆனா அதுக்கும் மேல எனக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கும், எனக்குள்ளதான் அதுல இருந்து வெளியே புறப்படும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கொண்டேன். பிற்பாடு நான் பரிசுத்தாவை இப்போ பெற்றுக்கொண்ட நபராக இருக்கேன். இப்போ நான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டேன். எப்போ எனக்குள்ளாக மாற்றம் ஏற்பட்டதோ, எனக்கான பலன் இருக்குது என்னை சுற்றி இருக்கிறதுல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, என்னுடைய குடும்பத்திலையும் சரி இப்போ நான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற நபராக இருக்கேன். ஏன்னா எனக்குள்ள மாற்றம் இருக்கிற காரணத்தினால். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறேன். உங்களுக்கு புரிந்ததா நண்பர்களே? நீ கற்றுக்கொண்டீர்களா? அவ்வளவுதான். இதை நீங்கள் செய்யக்கூடுமானால் தேவனுடைய பீடம் உங்களுக்கு தயாரா இருக்கிறது. ஆண்டவர் தயாரா இருக்கிறார்.
இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே மக்கள் குறை சொல்வதை நிறுத்தி, கோபப்படுவதை நிறுத்தி, தேவன் தாம் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை பீடத்தின் மேல் அவர்கள் செய்கிற தருணம் கர்த்தர் அவங்க வாழ்க்கையை மாற்றுகிறார். நான் எப்படி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறது, என்ன செய்யறது, எதை பற்றியது, நேரடியாய் ஆலயத்துக்கு வாருங்கள், தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்கள், குறுஞ்செய்தி அனுப்புங்கள், வாட்ஸ்அப்ல நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். உடனடியா இந்த நேரம் கூட ஒருத்தர் தயாரா இருப்பார் உங்களுடைய அழைப்பை ஏற்கும்படி. ஒரு ஊழியக்காரர் தொலைபேசி அழைப்பை ஏற்க தயாரா இருப்பார், நீங்கள் செய்யலாம். ஆனால் சாத்தா உங்களை ஏமாத்த அனுமதிக்காருங்க. வெறும் கோபத்தினால எதையும் மாற்ற முடியாது நண்பர்களே. நான் உண்மையிலே சொல்ல வேண்டுமானால் சாத்தான் மக்கள் வாழ்க்கையில தேவனுடைய செயலை தடுக்க பல வழிகளை வேலை செய்யறான். அடுத்த சாட்சி நாம் பார்ப்பதற்கு முன்பாய் ஒரு சிறு வீடியோ நீங்க பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். 12 அடையாளங்களை பற்றிய ஒரு வீடியோ, அதாவது ஆவிக்குரிய விதத்துல ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பதனுடைய அடையாளம். ஆவிக்குரிய விதத்துல ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பதனுடைய அடையாளம், இந்தந்த அடையாளங்கள், ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில கடந்து செல்வது உலக ரீதியானதோ எழுதப்பட்டதோ இல்லை, ஆவிக்குரியது என்பதனுடைய ஒரு ஆதாரம். சோ நீங்க இப்படிப்பட்ட அடையாளத்தில் ஒன்றில் பாதிக்கப்பட்டால் நான் உங்களை வரவேற்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை தெய்வீக பாதுகாப்பிற்காக சங்கீதம் 91 படி உங்கள் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பை அறிக்கை செய்ய நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் விசேஷமாக எங்களுடைய கிளை சபையிலே மவுண்டோடு இங்கே வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த சிறப்பு ஜபத்திலே பங்கேற்க நீங்கள் கர்த்தர் வல்லமையை அனுபவிக்கும்படி. எனவே இந்த சிறு வீடியோ கவனிங்கள், இதன் பிற்பாடு நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான 12 முக்கிய அடையாளங்கள், தொடர் தலைவலிகள், பயங்கள், கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம், தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள். தொடர் பொருளாதார இழப்புகள், கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள், அசுத்தங்களினால் தாக்கப்படுதல், பொறாமை மற்றும் வன் கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர், உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள், மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள், தோல்விகள் மற்றும் துரதிருஷ்டங்கள், குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது, இந்த அடையாளங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்களின் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக மாலை 7 மணி. முகவரி 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6. எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, யார் இந்த 12 அடையாளத்தை பார்த்தீர்களோ நீங்க சொல்லலாம், இது என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு, எனக்கு இது மாதிரிதான் சூழ்நிலை, நான் கடந்து போறேன். சரியா, யார் நீங்க இப்படி சொல்ல முடியுமோ அப்போ நீங்க கடந்து போறது ஆவிக்குரிய விஷயம்.
நீங்க மனுஷ ரீதியா இதை சமாளிக்க முடியாது, நிறுத்தவும் முடியாது, இதனுடைய வல்லமையை நீங்க வந்து தள்ளவும் முடியாது. இதன் பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஆனால் நீங்கள் தேவன் உதவியை தேடினால் வெள்ளிக்கிழமை அன்று தெய்வீக பாதுகாப்பு, சங்கீதம் 91 படி நீங்க எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களை விடுதலை செய்யும்படி நண்பர்கள். எனவே நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு செல்வதற்கு முன்பாய் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துல சொன்னதை போல கோபப்படுறதை நிறுத்திடுங்க. முக்கியமா ஆண்டவர் மேல உண்மையில சொல்லணும்னா அவரை தவிர வேற யாரை நம்ம நம்ப முடியும்? இல்ல வேற யார் இருக்கிறாங்க சூழ்நிலையை மாற்ற? நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில எந்த மனுஷனாலும் உங்களுக்கு உதவ முடியல, யாராலும் உதவ முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இருந்தால் நான் சொல்லுகிறேன், கடைசி நம்பிக்கை அவர் தான் நண்பர்களே. எனவே மிஸ்டர் வண்டேலா அவருடைய சாட்சி உங்களுக்கு மிக தெளிவாய் புரிய வைக்கும். ஒரு மனுஷன் தேவனை சார்ந்து வாழும்போது, இல்ல தேவனுக்கு நெருங்கி வரும்போது, தேவனோட சேரும்போது எந்த அளவு கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், அந்த நபருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். எனவே இந்த நேரமும் மீண்டும் அவர் மேல சோர்ந்து போறது பதிலா இந்த சாட்சியை கவனிங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரின் கேளுங்க. தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். சாட்சி கவனிங்கள். இப்பொழுது சில நேரம் எங்களுக்கு அப்படியாய் குடிசை கிடைக்கும், சில நேரம் நாங்கள் அப்படியாக தெருவுக்கு சென்று விடுவோம். ஒரு குப்பை என்பதை போல் நான் வேலை செய்வேன். என்னுடைய சோகம் மாபெரும் ஒன்றாக இருந்தது. 24 மணி நேரமும் நான் தற்கொலை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். என்னுடைய குழந்தை பருவம் மிகவும் சோககரமான ஒன்றா இருந்தது. எனக்கு 3 இருக்கும் போது என்னுடைய தந்தை இறந்துட்டார். இதனால நான், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய தாய், நாங்க எல்லாருமே தெருவுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை. என்னுடைய குழந்தை பருவம் முழுவதுமே நான் தெருவுல தான் செலவழிக்கும்படியா இருந்தது. படத்துக்காக பிச்சை எடுத்துட்டு இருப்பேன், சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்துட்டு இருப்பேன், தெருவுல படுத்து உறங்குவேன். இங்கதான் பிராஸ்ல நான் ஏறத்தாழ எல்லா தெருவிலும் நான் படுத்து உறங்கியிருக்கேன். பகல் நேரத்துல கார்ட்போர்டெல்லாம் நான் சேகரிப்பேன், ராத்திரி நேரத்துல வந்து அதை ஒரு டென்ட் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுவோம் தூங்குறதுக்காக. அதே நேரம் அந்த இடத்துக்கு, அந்த வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் தேவை, ஒரு ஆம்பளை தேவை, அந்த குடும்பத்தை நடத்தும் சொல்லி என்னுடைய அம்மா ஒரு நபர் அங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. உண்மையில ஒருத்தர் கிடையாது, சில ஆண்களை அவங்க கூட்டிட்டு வந்தாங்க எங்களோட அங்கே இருக்கிறதுக்காக. அந்த ஒரு குடும்பத்தை போல, அதாவது ஒரு ஆம்பளையினுடைய ஒரு துணை தேவைன்றதுக்காக. அதாவது இன்னும் நான் தெளிவா சொன்னா, ஒரு அப்பா குடும்பத்துக்கு ஒரு அப்பா போல அங்கே. ஆனா அந்த ஆள் என்னுடைய அம்மாவோட ரொம்ப அதிகமா சண்டை போட்டார், அவங்களுக்கு அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, எங்க அம்மாவை எங்களையும் அந்த டென்ட் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாரு, பூட்டி தீ வச்சுட்டாரு. அங்க தங்கிட்டு இருந்த அந்த டென்ட்ல வச்சு எங்களை பூட்டி தீ வச்சுட்டாரு. நிறைய பேர் அங்க சுத்தி இருந்தாங்க, எல்லாரும் கத்துறாங்க. உள்ள அந்த டென்ட் ஆனது தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டே வருது. நாங்க எல்லாரும் உள்ள இருக்கிறோம். நான் உள்ள இருந்து அந்த ஓட்டை வழியா பார்த்தபோது யாரோ ஒருத்தர் ஒரு சேரை தூக்கி எரிஞ்சாங்க. எங்களை எப்படியாவது வெளியே எடுத்துடணும் சொல்லி கடைசி அவங்களால முடிந்தது, வெளியே வந்துட்டோம். அது வரைக்கும் தான் எனக்கு அந்த சம்பவம் வரைக்கும் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. நான் மிக பெரும் போராட்டத்துக்குரிய ஒரு வாழ்க்கையில தான் வளர்ந்த, உண்மையிலே மிகப்பெரிய போராட்டத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. பொதுவா வந்து எனக்கு சரியா பேச வராது, என்னால ஒழுங்கா சரியா பேச முடியாது. இது எல்லாமே என்னுடைய வாலிப பிரயாசத்துல, என்னுடைய இளம் வாலிப பிரயாசத்துல எனக்கு ரொம்ப, இது எல்லாமே என்னை ரொம்ப பாதிச்சது, என்னை கஷ்டப்படுத்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் ராத்திரி பயங்கரமான ஒரு குளிர், இந்த சாலை ஓரமா பிளாட்பாரத்து ஓரமா என்னுடைய அம்மா வந்து ஒரு டென்ட் மாதிரி ஏற்படுத்துறாங்க இங்க பிராஸ்ல. அந்த இடத்துல நாங்க அங்கதான் அன்றைக்கு ராத்திரி தூங்கணும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அதாவது உறைஞ்சு போற மாதிரி குளிர் நேரம், இந்த காலை வெளியில ஒரு பெரிய ட்ரக்கு அந்த சாலை ஓரமா பிளாட்பாரத்து ஃபுல்லா செட்ல வச்சு தண்ணி பீச்சி அடிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சாங்க, நான் நினைக்கிறேன் அவங்க நினைச்சாங்க, அதெல்லாம் குப்பை அழுக்குன்னு சொல்லி. அவங்க எல்லா மண்ணு தூசு எல்லாத்தையும் அந்த ஜெட்டு வச்சு ரொம்ப தண்ணி ஃபோர்ஸா குளிர் வேறு அடிச்சுட்டே வந்தாங்க. அதோட சேர்த்து என்னையும் அடிச்சு கொண்டு போயிட்டாங்க. நானும் ஒரு குப்பை மாதிரி அடிச்சு கொண்டு போகப்பட்டேன். எங்க அம்மா அதை பார்த்து கத்துனாங்க, இது குப்பை இல்லை. நான் ஒரு குப்பையை போலதான் வளர்ந்தேன். நாங்க அப்படியா மக்கள் குப்பைகளை போடுற அந்த இடத்துல நடுவுல தான் வளர்ந்தோம், அந்த மத்தியில தான். எனவே நாயங்களோட நாங்கள் சாப்பாடுக்காக அடிச்சுப்போம், பறவைங்களோட சாப்பாட்டுக்காக அடிச்சுப்போம், சேர்ந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். சில நேரம் வந்து
ராத்திரி நேரத்துல மக்கள் கொண்டு வந்து இந்த சாப்பாடு பொருளை போடும்போது அது எங்களுக்கு எப்படி தோணும்னா, இது வந்து நல்ல குப்பை, நல்ல குப்பையிலே நல்ல சாப்பாடு அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு. நான் இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டவங்க மீதி சாப்பாடை கொண்டு வந்து அந்த இடத்துல போடுவாங்க. எனக்கு நினைவு இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஸ்டேஷன் கிட்ட நானு என்னுடைய அம்மா நாங்க எல்லாரும் வந்து பணத்துக்காக பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல அங்க இருந்த ஒருத்தர் என்னை வந்து கடத்திட்டு போயிட்டாரு, எனக்கு நினைவு இருக்கு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ரொம்ப நாள் நான் அவரோட தான் இருந்தேன். என்னை கடத்திட்டு போயிட்டாரு. என் அம்மா இல்லாம நான் தனியா இருந்த பல நாட்கள் இந்த டிராபிக் லைட் இருக்கிற இடத்துல போயிட்டு நான் பிச்சை எடுத்து அவர் கொடுக்கறதுக்காக. ஏன்னா நான் அப்ப சின்ன பையனா இருந்தேன். அப்போ என்னுடைய வேலை வந்து அங்க டிராபிக் லைட்ல நிறைய பணம் சம்பாதிச்சு அவர் கொடுக்கறது. அந்த சமயம் நான் வந்து போத பழக்கத்துக்கு அடிமையான வீடு நிறைய எடுத்துக்கிட்டேன். என் மேல குழு கூட நான் எடுத்துக்கிட்டேன். அந்த வாசனை என் மேல இருக்கும். ஒரு ஒரு இளைஞனா வாழ்க பிரயாத்தில் நான் ரொம்ப சோகமா கவலையா இருந்தேன். மிக பெரும் அளவுல அது என்னை பாதித்தது. 19 வயசு எனக்கு இருக்கும்போது நான் சந்தோஷ் அந்த இடத்துக்கு போயிட்டேன். நான் அங்க வந்து சுரங்கப்பாதை கீழே, அதாவது பாலத்து கீழே தான் நான் இருப்பேன். அங்கேயே நான் ஒரு குப்பையை போலதான் என்ன பார்த்து என் மனசுல அந்த என்ன பதிஞ்சிருச்சு, நான் ஒரு குப்பை அப்படின்ற மாதிரி. பல தடவை நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். மன அழுத்தம் அவ்வளவு அதிகமா இருந்தது. சோகம் எனக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்தது. அன்னைக்கு நான் சொன்னேன், இந்த நாள் தான், அவ்வளவுதான், இந்த நாள் தான் என்னுடைய நாள். நான் இறக்க போற நாள், என் வாழ்க்கை இன்னைக்கு முடிச்சுக்க போறேன், நான் இனி இருக்க மாட்டேன், இதான் என்னுடைய நாள், நான் அப்படின்னு தீர்மானிச்சிருந்தேன். அந்த நேரம் நான் என்னுடைய சகோதரனை பார்த்தேன். அந்த இடத்துல நான் ரொம்ப சோகமா கவலையா இருக்கிறத என் சகோதரன் பார்த்தான். என்னை அவன் கூப்பிட்டான். அந்த நேரம் அவன் ஏற்கனவே யூனிவர்சிட்டி ஆளுக்கு போயிட்டு இருந்தான். என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து முடிவு நாள் அப்படின்னு நினைச்சு நான் அவன் கொடுத்த அந்த அழைப்பை நான் ஏத்துக்கிட்டேன். நான் எதிர்பார்த்தது எல்லாமே வெறும் சமாதானம் தான். எனக்கு நிறைய சமாதானம் வேணும்னு நான் நினைச்சது கிடையாது. எனக்கு கொஞ்சம் சமாதானம் கிடைச்சா போதும், அது மட்டும் எனக்கு போதும். நான் அதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப விரும்பி ஏங்கின ஒன்று. ஏன்னா அதுதான் என் வாழ்க்கை ஃபுல்லாவே எனக்கு இல்லை. ஆனா நான் அங்க ஆலயத்துக்கு சென்ற போது நான் ஆலயத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த நேரமே அது எனக்கு ரொம்ப அருமையான ஒரு தருணமா இருந்தது. என்னால உணர முடியும். ஏன்னா அதுதான் நான் என் வாழ்க்கை ஃபுல்லா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு கொஞ்சம் சமாதானம் கொடுங்க ஆண்டவரே. ஆனா அதுக்கப்புறமா எனக்கு அநேக சமாதானம் கிடைச்சு. இந்த ராத்திரி முழுவதும் நான் ரொம்ப நல்லா உறங்கினேன். எனக்கு வியாதி இருந்த மாதிரி என்னால நம்ப முடியாம இருந்தது. அப்போதையிலிருந்து அந்த தருணத்திலிருந்து நான் தேவனோட கூட சேர்ந்து பலமான ஒருவனா மாற தொடங்கினேன். 28 நாள்ல நான் தண்ணியில ஞானஸ்தானம் பெற்றேன். என்னுடைய வாழ்க்கையை முழுமையா நான் தேவனுக்கு அர்ப்பணிச்சேன். போதகர் அங்க ஒரு விஷயம், ஒரு வார்த்தை சொன்னார், யார் தேவனால பிறக்கிறாங்களோ அவங்க உலகத்தை ஜெயிப்பாங்க. நான் ஜெயிக்க விரும்பினேன் அந்த பழைய சிருஷ்டியை. நான் ஜெயிக்க விரும்பினேன் அந்த பழைய மனுஷனை, எனக்குள்ள இருந்த அந்த பழைய மனுஷனை ஜெயிக்க விரும்பினேன். அப்பதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன். நான் அந்த நிகழ்ச்சியில என் முழு பலத்தோட கலந்துகிட்டேன். ஆண்டவர்கிட்ட கார் வேணும்னு கேட்கல, நிறைய சொத்து கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கல, எனக்கு ஒரு வீடு கூட நான் கேட்கல. அந்த நேரம் நான் ஒரு சிறிய அடித்தளத்துக்கிட்டதான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்போ. ஆனா நான் அறிய விரும்பினேன் உண்மையிலேயே தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளையா மாற விரும்பினேன். ஏன்னா எனக்குள்ள நான் என்ன சுமந்துட்டு இருந்தேனோ அது எனக்குள்ள இன்னும் மேலும் அதிக சோகத்தை தான் கொண்டு வந்தது. ஏன்னா எனக்கு ஒரு தந்தை வேணும்ன்ற ஏக்கம் தான் எனக்குள்ள இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில நான் என் முழு பலத்தோட கலந்துகிட்டேன். நான் ஆண்டு விட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், நான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய மாபெரும் கனவாக இருந்தது. அந்த மாதம் என் கையில வர எல்லாவற்றிலுமே நான் எடுத்து கவர்ல வச்சேன். எல்லாத்தையும் கவர்ல வச்சேன். என் தியாகத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த தேதி, அந்த நாள் நான் பீடத்துக்கு போனேன். என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படி, எது என்னுடைய வாழ்க்கையா இருந்தது, அந்த குப்பை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் என்னுடைய தியாகத்தை நிறைவேற்றினேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. பிற்பாடு புதன்கிழமை நான் ஆலயத்துக்கு போன ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஆலயத்துக்கு போயிட்டேன். ஆலயத்தினுடைய நடுவில் போய் நான் உட்காந்து நான் தேவன்கிட்ட பேசினேன். நான் அவரை நோக்கி அப்படியா அந்த நேரம் சொன்னேன், எனக்கு பரிசுத்தாவி இல்லை, நீங்க யாரு எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு ஞாபகம் இருக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நீங்க வருத்தப்பட மாட்டீங்க, ஆண்டவரே நீங்க வருத்தப்பட மாட்டீங்க, எனக்கு பரிசுத்தாவி நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க அதுக்காக வருத்தப்பட மாட்டீங்க. இதே போல பரிசுத்தாவியானவர் வந்திறங்கினார். தேவனுடைய ராஜ்யமானது எனக்குள்ள அந்த நேரம் வந்தது. அந்த தருணம் முதல் என்னால அப்படியே அவரை பார்த்து சொல்ல முடிந்தது, என் தகப்பனே. நான் அதுக்கப்புறம் என்னை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. காரணம், நான் அந்த வார்த்தையை சொல்லி நான் எல்லாருக்கும் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். எதுவுமே மாறல, எல்லாமே அதே மாதிரிதான் இருந்தது. அதே அடித்தளம் தான் இன்னமும்.
ஆனா எனக்கு உள்ள எல்லாமே மாறியது. எனக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு குப்பைன்னு சொல்லி, ஆனா தேவன் வந்து எனக்குள்ள அந்த வார்த்தையை வைத்தார், அதை உறுதி கொடுத்தாரு, நீ என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை. தேவன் எனக்குள்ள ஒரு கனவை வச்சார். உண்மையில அந்த கனவு நிஜத்துல சாத்தியம் இல்லாத ஒன்று. என்னன்னா என்னால எதையுமே சரியா பேச முடியாது, எனக்கு வந்து பயங்கரமா திக்குவாய், நான் சரியா பேச மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா போதகர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ ஒரு துணையாளர், பிற்பாடு நான் ஒரு அசிஸ்டண்டா தேவனுடைய ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிற்பாடு அந்த போதகர் சொன்னார், நீ ஒரு பாஸ்டர், பிற்பாடு அவர் ரெண்டு கை என் தோல் மேல வைத்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அவர் சொன்னார், நீ ஒரு பாஸ்டர் ஆக போற. நான் சொன்ன ஒருபோதும் இல்லை, நான் சொன்ன எனக்கு திக்குவாய், சரியா பேச வராது. அவர் சொன்னார், நண்பா உனக்குள்ள பரிசுத்தாவே இருக்கு. அவர் சொன்னார், அவர் உனக்குள்ள இருக்காரு, தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு அதற்கான தகுதியை அவர் கொடுக்கிறார். அவர் சொன்னார், தேவன் உன்னை தேர்ந்தெடுத்திருந்தா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா அப்போ நீ கண்டிப்பா தேவனுடைய ஊழியத்தை நீ செய்வேன். அங்க அப்போ எனக்குள்ள இந்த மாபெரும் விருப்பம், இந்த மாபெரும் ஆசை பிறந்தது. இன்னைக்கு 28 வருஷமா நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன். எனக்கு திருமணம் ஆகியிருக்கு, திருமணமாகி 22 வருஷம் ஆகுது. காட்டியாவோடு நாங்க உண்மையிலே சந்தோஷமா இருக்கோம். பீடத்தின் மேல அங்க இந்த பலன் உண்டு, மாபெரும் பலன் உண்டு. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய அந்த சக்தி, பேசக்கூடிய சக்தி, பிரசங்கிக்கக்கூடிய அந்த பலன், இந்த பலன் உண்மையில இந்த திக்குவாய் எனக்கு என்னை விட்டு மறைந்தது. கண்டிப்பா பேசுவது கடினமா இருந்தது, ஆனா பீடத்து மேல நான் பேசுறேன். அநேக மக்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். திக்குவாயோட இருந்த பேச கடினமான ஒருத்தர் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கார். படிப்பு சம்பந்தமான எந்த ஒரு தகுதி இல்லாத ஒருத்தர் அப்படியாதான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். உலகத்தினுடைய பைத்தியமானவைகளை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். இவ்வுலகத்துல இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. நண்பர்களே, நீங்கள் யார் இந்த சாட்சி கவனித்தீர்களோ, எவ்வளவு ஒரு ஒரு விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான சாட்சி இல்லையா? எங்க இருந்த நபரை இன்னைக்கு ஆண்டவர் எங்க கொண்டு வந்து வச்சிருக்கா பாருங்க. இப்போ என்ன நாங்க இங்க என்ன செய்துட்டு இருக்கோமோ அதுதான் அவர் செய்துட்டு இருக்கார். தெருவில் படுத்து உறங்கின எதிர்காலம் இல்லாத ஒரு மனுஷர் இன்னைக்கு எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்யறார். கர்த்தர் அற்புதமானவர். ஆனால் ரகசியம் என்ன? அவர் தேவனை அணுகினார். தானியேல் உபவாஸ், நமக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. யூனிவர்சல் ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர், சராசரியான ஒருத்தர், தள்ளப்பட்ட ஒருத்தர், ஒதுக்கப்பட்ட ஒருத்தர், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தர் தேவனோடு தன்னை சேர்த்து கொள்ள. நான் அப்படிப்பட்டவன் என்றால், நான் அப்படிப்பட்டவள் என்றால், இந்த நிகழ்ச்சி, இந்த வாய்ப்பு மிக சரியாய் உங்களுக்காய். நண்பர்கள், நேரடியாக வாருங்கள், தொலைபேசியில் எங்களை அழையுங்கள். இந்த உபவாசம் மூலம் தேவனோடு இணையும்படி, சரியா? எனவே எல்லாம் சொல்லப்பட்டது. இந்த நேரம் நம்மை ஆயத்தப்படுத்தலாம். சர்வ வல்லவரை நோக்கி நம் முகத்தை ஏறெடுக்கும்படி. இது ஜபத்தின் நேரமா இருக்கிறது. ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பரிசுத்தமுள்ள என் ஆண்டவரே, பல நேரத்தில் நாங்கள் எங்கள் பிரச்சனைகளுக்கு, எங்கள் கஷ்டங்களுக்கு நீர்தான காரணம் என்பதை போல உம்மீது சலிப்படைகிறோம், சோர்ந்து போகிறோம், உம்மீது கோபப்படுகிறோம். ஆனால் எங்கள் கோபம் எங்கள் வாழ்க்கையை மாற்றப்போவதில்லை. மனுஷன் கோபம் தேவன் நீதியை நடப்பிக்க மாட்டாது. மாறாக யார் ஒருத்தர் உம்மை அணுகுகிறாரோ, உம்மை நோக்கி யார் தன் முகத்தை ஏறெடுக்கிறாரோ, நீர் வந்து அந்த நபரை மீட்டுக் கொள்கிறீர், அணைத்துக் கொள்கிறீர், காப்பாற்றுகிறீர். இந்த சாட்சிகளை கேட்ட மக்கள், இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் யார் ஒருவரோ அல்லது அநேகரோ உம்மை நோக்கி அழைப்பார்களானால் உதவியின் கரத்தை நீட்டும். அவர்களுக்கு ஒரு ஒரு நிச்சயத்தை கொடுக்கும். இந்த நிலைமையிலும் அவர்கள் வாழ்க்கையை மாற்ற நீர் சக்தி உள்ளவராக இருக்கிறீர். அவர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உம்மை அணுகும்படி. ஒரு புது நம்பிக்கை இந்த நபருக்குள் வரட்டும். தேவன், இருளிலே இருந்தால் ஒரு சிறு வெளிச்சம் இவருக்கு தென்படட்டும். இந்த ஜபத்தின் மூலமாய் நான் எல்லோர் மீதும் உம்முடைய ஒளியை அறிக்கை செய்கிறேன். உம் உதவியின் கரம் நீட்டப்பட்டிருப்பதை அறிக்கை செய்கிறேன்.
ஆசீர்வதியும் பலப்படுத்தும், வழி நடத்தி செல்லும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆமென். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை தொற்றுகிறார், உங்களோட பேசியிருக்கிறார். இனி நீங்கள் அவரை அணுக வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய செயல். நாளை இரவு இதே நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் நண்பர்களே.